ஹை ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேனல்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்எச் முதல் மேட்சில் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபைட் அண்ட் கான்ட்ரவர்சியாக நடந்திருக்கு, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்மளுடைய விராட் கோலி பவுண்டரி ரோப்ஸில் வந்துட்டு ஃபீல்டிங் பண்ணிட்டு இருப்பார். ஸோ அப்போ வந்துட்டு டோட்டலாக எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கம்பீர் கம்பீர் கம்பீர்னு கத்திட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு விராட் கோலியை டென்ஷன் பண்ணுறதுக்காக அவங்க பண்ணது தான். ஏன்னா வந்து விராட் கோலி வர்சஸ் கம்பீர் உங்களுக்கே தெரியும், ஆர்சிபி வர்சஸ் லக்னோவில் வந்துட்டு எந்த அளவில் வந்து ஒரு கான்ட்ரவர்சி நடந்தது அப்படின்னு. பட் இந்த இடத்துல வந்து விராட் கோலி வந்து டென்ஷன் ஆகலை. ஒரு ஸ்டான்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, டோட்டலாக எம்ஐ ஃபேன்ஸாக இருப்பாங்க, அதாவது வந்து எம்ஐ எஸ்ஆர்எச் போன்ற இவங்களோட ஃபேன்ஸு லக்னோட ஃபேன்ஸாக இருக்கிறப்போ, ஸோ அந்த ஸ்டான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து தனியாக மாட்டியிருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து டோட்டலாக எம்ஐ அதுக்கப்புறம் அந்த லக்னோ எஸ்ஆர்எச் ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து டார்கெட் பண்ணி சும்மா சும்மா வந்துட்டு அவங்கள வம்படுத்திட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாகவே மாறிடும். ஸோ அந்த ரெண்டு ஆர்சிபி ஃபேன்ஸில் வந்துட்டு ஒருத்தர் தான் பேசிகிட்டு இருப்பார், இன்னொருத்தர் ரொம்பவே வந்து பயந்த மாதிரியே வந்து நின்றுக்கிட்டே இருப்பார். ஏன்னா டோட்டலாக அந்த ஒரு ஸ்டான்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. இங்கே எதுக்கு வந்துருக்குற, என்ன நீங்களும் என்ன பெரிய ஆளா, நீங்களாம் வந்துட்டு இந்த மேட்ச்சில் வின் பண்ணி பிளேஆஃப் போய் கப் வின் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வேறு லெவலில் வந்துட்டு அவங்கள ட்ரோல் பண்ணுற மாதிரியான விஷயங்களையே வந்து அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ டோட்டலாக வந்துட்டு அந்த இடத்துல வந்து யாருமே அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வரமாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த ஒரு மிகப்பெரிய சண்டை வந்து நடந்துட்டுருக்குது அப்படின்னு தெரிஞ்சோடனே அதை கேமராவில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸை வந்து அனுப்புவாங்க. ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி கார்ட்ஸ் வர்றதை வந்து காட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத காட்டவே மாட்டாங்க, செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து உள்ளே போவாங்க. பட் அந்த இடத்துல வந்துட்டு வேறு ஏதாவது நடந்ததா, அந்த அந்த சண்டையை வந்து முடிச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்மளும் வந்துட்டு பார்த்தோம். பட் ஆனால் செக்யூரிட்டி கார்ட்ஸ் போய் நின்று பேசிகிட்டு இருக்கிறத வந்துட்டு காட்டுவாங்களே தவிர மற்றபடி அந்த இடத்துல வந்துட்டு எதுவும் காட்ட மாட்டாங்க. அந்த சண்டை அப்படியே வந்துட்டு அந்த கவரேஜிலேருந்து எடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேன் வந்துட்டு யாருக்கு வேணால் ஃபேனாக இருக்கலாம், இந்த ஸ்டான்ஸில் வந்து நாங்கள் அதிகமாக இருக்கோம், ஸோ அதனால் வந்துட்டு நீ சப்போர்ட் பண்ணுற டீமை நாங்கள் வந்து ட்ரோல் பண்ணுவோம் அப்படிங்கிறது டோட்டலாகவே வந்து ஒரு இன்மெச்சூரிட்டியாக தான் வந்து காட்டுது. அந்த இடத்துல மேட்ச் பார்க்க வந்திருக்கிறோம், நமக்கு பிடிச்ச டீமை நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், ஸோ அது மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச டீமை அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு லக்னோ அப்படிங்கிறது வந்து மட்டும் கிடையாது, ஆர்சிபின்னு நீங்கள் வந்து சிம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே ஆர்சிபிக்கு ஃபேன்ஸ் இருக்கிறத விட ஹேட்டர்ஸ் வந்து அதிகம் தான். காரணம், ஆர்சிபி வந்து ட்ராஃபி வின் பண்ணலனாலும் த மோஸ்ட் என்டர்டெய்னிங் டீமாக வந்துட்டு எப்பவுமே இருந்திருக்கிறாங்க. ஹை ஸ்கோர் அடிக்கிறதுலேருந்து லோ ஸ்கோர் அடிக்கிற வரைக்கும் ஆர்சிபி ஃபேன்ஸை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு வந்து மறந்ததே கிடையாது. ஸோ அந்த ஒரு பொறாமையிலேயே வந்துட்டு நிறைய ஹேட்டர்ஸ் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய லெஜண்ட்ஸ் விராட் கோலி ஏபிடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோட் பிளேயர்ஸ் வாழ்ந்துட்டு போன டீம் அது. ஸோ இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஜி கன்ஷான மேட்ச்சில் விராட் கோலியோட செஞ்சுரி, ஸோ டோட்டலாகவே வந்துட்டு ஆர்சிபி ட்ரெண்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு வேணும்னே அந்த இடத்துல வம்பளிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுவும் வந்து மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சைடில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வெளியே போனால் தான் எம்ஐ வந்து குவாலிஃபை ஆக முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் இப்போ மும்பை இந்தியன்ஸ் மாட்டியிருக்கிறாங்க. ஸோ அதையும் ஒரு ரீசனாக சொல்லலாம். ஸோ கடைசியாக அந்த ஃபைட் முடியும் போது அவங்க சொன்ன விஷயம் தான் டோட்டலாகவே வந்துட்டு என்னடா இப்படி இருக்கிறீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஃபைட்டு முடியும் போதே ஆர்சிபியை பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த இடத்துல வந்துட்டு அவங்க கத்தியிருப்பாங்க. ஸோ செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்களை வந்து சரி ஓகே நீங்கள் வந்து வேறு ஸ்டான்ஸ் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்களான்னு தெரியல. பட் ஆனால் வந்து அந்த இடத்துல அவங்களை கூப்பிட்டு போயிடுவாங்க. அவங்க கிளம்பும் போது அவங்க கத்தின விஷயம் என்னென்னா, ஆர்சிபிக்கோ பேன் கரோ, ஆர்சிபியை பேன் பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க.